ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுமா சேனல். கிஃப்ட்னாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்ததுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். அது போல் தாங்க நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற ப்ரெசன்ட் இருக்கணும், எப்போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சேங்க. எங்கள் ஃபோட்டோவை எனக்கு தெரிஞ்ச எம்ப்ராய்டிங் வச்சு ஏதாவது டிசைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு நினச்சேங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த கிஃப்ட்டு. எங்கள் வெட்டிங் டே பார்த்திங்கன்னா மே மந்த் லாக்டவுனில் வந்துச்சுங்க. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல. அதனால் சரி, நமக்கு தெரிஞ்ச ஆரி ஒர்க்கு அப்புறம் எம்ப்ராய்டிங் வச்சு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு யோசிச்சு தாங்க இதை பண்ணியிருக்கேன். அந்த டைமில் என்கிட்ட இருந்த திங்ஸ் வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஃபேஸ்க்கான கரெக்டான ஷேடு த்ரெட் எல்லாம் இல்லை அந்த டைமில். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம முயற்சி எடுத்து எது செஞ்சாலும் அழகு தானே. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. ஆரி ஒர்க் பற்றி தெரிஞ்சவங்க இதை பண்ணலாம். இப்போ ஆரி ஒர்க் தெரியாத நாங்கள் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த டைமில். அவங்களுக்காக இந்த வீடியோட எண்டில் வந்து நான் இதை வந்து எப்படி செஞ்சேன், ஆரி ஒர்க் இல்லாமையும் சிம்பிளான எம்ப்ராய்டிங் வச்சு இதை எப்படி நம்ம போடலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே எப்படி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸையும் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட எண் வரைக்கும் பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரியை பற்றி தெரியாதவங்க கூட அதை பார்த்து ஏதோ நீங்களே ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் 14-inch ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன், எம்ப்ராய்டிங் ஃப்ரேமு. மேலே மட்டும் மெரூன் கலரில் சாட்டின் ரிப்பன், 1/2-inch ரிப்பன் வந்து சுற்றியிருக்கேன். பின்னாடி உள்ள ரிங்கில் எதுவுமே சுற்றலை. அப்புறம் இதை சுற்றிலும் வந்து ஒரு பேர்ல் பீட் இருக்கு இல்லைங்க, அந்த பேர்ல் பீடை வந்து நான் வச்சுருக்கேன். மேலே வந்து நாட் போடணும். என்கிட்ட ரிப்பன் அந்த டைமில் அவ்வளோ பெருசு இல்லை, அதனால் சின்னதாக அப்படியே நாட் மாதிரி சும்மா வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டீஷர்ட்டில் இந்த கலர்ஸ்லாம் வந்தனால போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அந்த இடத்துல மட்டும் பட்டன் ஹோல் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளூ கலர் மட்டும் பட்டன் ஹோல், மற்ற எல்லாமே செயின் ஸ்டிச்சு. ஹேருக்கு வந்து பிளாக் கலரில் அது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்கேன். ஸ்பெக்ஸுக்கு வந்துமே பேக் ஸ்டிச்சு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஃபேஸ்க்கு தான் ஷேடு எனக்கு கிடைக்கல கரெக்டாக, அதனால் சரி இருக்கிறத வச்சு போட்டிருக்கேன். இது என் டாப் வந்து எல்லோ கலர் இருந்தது, அதில் சும்மா ஒரு ஷேட் மாதிரி இருக்கட்டும்ட்டு ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஹார்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும்னு நினச்சேங்க, அதனால் அதை மட்டும் நான் வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்து பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த தோடு பார்த்திங்கன்னா கம்மல் நான் போட்டிருந்தேன்ல, அதனால் சரி அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சுகர் பீட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செயினுக்கும் சுகர் பீட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு சொல்கிறதுக்காக. அப்புறம் வந்து இந்த கையில் வந்து ரிங் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சும்மா சாண்டில் கலர் நூலில் ரெண்டு ரிங் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 3 ஹார்ட்டு, அந்த பக்கம் ஒரு 3 ஹார்ட்டு சும்மா போட்டிருக்கேன். ஹாப்பி அந்த ஆனிவர்சரி எல்லாம் வந்துமே நான் செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட்டு எழுதியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு. நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் கிளாத்தில் எம்ப்ராய்டிங் போட்டுட்டு ஃப்ரேம்லேருந்து மறுபடியும் கலட்டிட்டு இன்னொரு கிளாத் வச்சு மறுபடியும் ரிங்கில் போட்டுட்டேன். அப்போ பேக் சைடு எந்த த்ரெட்டும் நமக்கு தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபோட்டோ எம்ப்ராய்டரி போட நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். கடையில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங்ஸ் வந்து நிறையா சைஸில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிங் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எதுவோ அந்த ஃபோட்டோவை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இப்போ ஃபோனில் வந்து நிறைய ஸ்கெட்ச் ஆப் வந்துருக்கு, பென்சில் ஸ்கெட்ச் ஆப்பை அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நார்மலான ஒரு A4 ஷீட்டு நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு கார்பன் பேப்பர், கார்பன் பேப்பர் எல்லா கடையிலையுமே கிடைக்கும், நமக்கு வந்து எல்லோ கலர் தேவைப்படுது, அதை எடுத்துக்கலாம். இப்போது எம்டி A4 ஷீட்டை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு படத்தை, நீங்கள் எந்த படம் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்களோ அந்த படத்தை வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த கார்பன் பேப்பர் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல வரைகிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக அந்த கார்பன் பேப்பர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு அவுட்லைன் தேவைன்னா அவுட்லைன் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். எந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வரையினாலும் நீங்கள் எங்கெல்லாம் ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே மேலே அப்படியே வரைஞ்சிங்கன்னா கீழே நம்ம கார்பன் பேப்பரில் மூலமா அது கீழே நமக்கு பேப்பரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்.
நான் இப்போ அவுட்லைனில் மட்டும்தான் எம்ப்ராய்டிங் போட போகிறேன், அதனால் அவுட்லைன் மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மற்ற இடத்துலையுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது மூலயமா நம்ம வரையவே தெரியாதவங்க கூட ஈஸியாக இதில் வந்து ட்ரேஸ் பண்ணி அந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட இமேஜை இந்த மாதிரி ஏ4 ஷீட்டுக்கு மாற்றிட்டு ஒன்றா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம், உங்கள் ஹப்பிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். யாருக்காக இருந்தாலும் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்படி அவுட்லைன் மட்டும் கொடுத்து சிம்பிளாக நமக்கு தேவையானதை மட்டும் சைடில் எழுதுனா கூட இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் கடையில் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை. நான் அடுத்த வீடியோவில் வந்து இதில் எப்படி எம்ப்ராய்டிங் பண்ணலாம், ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் இதுக்கு, எம்ப்ராய்டிங் ஆரி எதுவுமே தெரியணும் தேவையில்லை. ஒரு நீடிலும் ஒரு கலர் த்ரெட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு எந்த கலர் கிளாத்தில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க, அது மட்டும்தான் நமக்கு தேவை. அடுத்த வீடியோவை பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு இந்த கார்பன் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான படம் அழகாக நீட்டாக நம்ம பேப்பரில் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வேர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வேர்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தாங்க, லைட்டாக ஒரு த்ரெட்டில் நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணிங்கனாலே நீட்டாக இருக்கும், நம்ம வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். லேடிஸ் மோஸ்ட்லி வீட்டில் தாங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்போ நம்ம வீட்டை சுற்றிலும் வந்து நம்ம செய்கிற கிராஃப்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளாலே ஏதாவது செய்ய முடியுது, நம்மளோட திங்ஸ் வந்து இந்த வீட்டை அலங்கரிக்குது அப்படிங்கும் போது நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டில் சும்மா இல்லை, எனக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்லேயே எப்போதும் இருக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் செய்கிறனால நம்மளோட பல கவலைகளை மறக்கலாங்க, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.